யார் இந்த விஷயங்கள்லாம் பண்றாங்களோ அவங்களுக்கு எதிரான விஷயங்களை அவங்க கிட்டயே போய் வைக்கணும். பெரும்பாலும் மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரிகள்ல அந்த மாதிரி தலைமை பொறுப்புகள் இருக்கிற மருத்துவர்கள் தான் வந்து பாலியல் சீண்டல்கள் செய்யறாங்க, பெண்களுக்கு வந்து குங்கு கத்துக் கொடுங்க, கராத்தே கத்துக் கொடுங்க அப்படிங்கறதெல்லாம் அதெல்லாம் ஒரு பெரிய அது ஹம்பக் அது. நான் வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் தான் நடத்திட்டு இருக்கேன், ஆனா நான் சொல்றேன் அதெல்லாம் ஹம்பக்கு, அப்படியெல்லாம் ஒரு பெண் தன்னை தற்காத்துக்க முடியாது அப்படிங்கிறது. ஆனா அதே சமயத்துல காலையில பேசின மனிதி அமைப்பை சேர்ந்த தோழர் பேசும்போது கூட சொன்னாங்க, சமீபத்துல கொல்கத்தால நடந்த மாணவிக்கு, மருத்துவ மாணவிக்கு நடந்த கொடுமைகளுக்கு எதிராக நீதி கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பெரும்பாலும் மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரிகள்ல அந்த மாதிரி தலைமை பொறுப்புகள் இருக்கிற மருத்துவர்கள் தான் வந்து பாலியல் சீண்டல்கள் செய்யறாங்க, அந்த கம்ப்ளைண்ட வந்து அவங்க கிட்டதான் கொடுக்க வேண்டியிருக்கு, அதனால நடவடிக்கைகள் நடப்பதில்லை, தாமதமாகுது அப்படிங்கிறது. அதனால இதுக்குள்ள நடந்துட்டு இருந்த அந்த விஷயங்களுக்குள்ள திரைரங்கா யாத்திரை ஆசிஃபாக்கு நடந்தது, பல்கிஸ் பானுக்கு நடந்ததுங்கிற விஷயங்களுக்குள்ள ஏற்கனவே தோழர்கள் நிறைய பேசிட்டனால நாம இங்க கோரிக்கை வச்சிருக்கிறதும், காலையில மனித தோழர் சொன்ன மாதிரி இங்க யார் இந்த விஷயங்கள்லாம் பண்றாங்களோ அவங்களுக்கு எதிரான விஷயங்களை அவங்க கிட்டயே போய் வைக்கணும். என்ன நடந்துச்சு வினோஸ் போகத்துக்குங்கிறது நமக்கு தெரியும், சமீபத்துல ஒலிம்பிக்ல போய் பதக்கம் வாங்குற இடத்துல கூட அவங்க புறக்கணிக்கப்பட்டாங்க, தொடர்ந்து அவங்க வந்து பிரஜ்பூஷன் சிங்குக்கு எதிராக அவர்களும் அந்த மல்யுத்த வீராங்கனையின் அத்தனை பேருமே போராடினாங்க, இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு நீதி கிடைக்கல, மறுக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்ம இங்க மாற்றா என்ன வைக்கணும், எப்பவுமே ஏதாவது பாலியல் வன்கொடுமை இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தா உடனே சொல்லுவாங்க பெண்களுக்கு வந்து குங்கு கத்துக் கொடுங்க, கராத்தே கத்துக் கொடுங்க அப்படிங்கறதெல்லாம் அதெல்லாம் ஒரு பெரிய அது ஹம்பக் அது. நான் வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் தான் நடத்திட்டு இருக்கேன், ஆனா நான் சொல்றேன் அதெல்லாம் ஹம்பக்கு, அப்படியெல்லாம் ஒரு பெண் தன்னை தற்காத்துக்க முடியாது அப்படிங்கறதுதான். ஆனா அதே சமயத்துல பிரிட்டிஷ் நாடுங்கிறது எப்படி இருந்தது அப்படின்னா, சூரியன் மலையாள நாடுங்கிற வல்லரசுங்கிற பேரு பெற்ற ஒரு நாடா இருந்தது. அந்த நாடு வந்து ஒல்லியா ரொம்ப ஷார்ட்டா இருந்த பகத்சிங்கை கண்டு பயந்துச்சு, தூக்கு தண்டனை கொடுத்தாங்க அவங்களுக்கு. இப்ப பகத்சிங்குக்கு பாக்ஸிங் எல்லாம் தெரியாது. இந்தியா பிராந்திய வல்லரசு மஜும்தரை கண்டு பயந்தது, மஜும்தருக்கு வந்து நிச்சயமா மல்யுத்தம் எல்லாம் தெரியாது. அப்ப அவங்களை கண்டு பயந்தது எதற்காக அப்படின்னா, அவங்களுக்கு பின்னாடி இருந்த அவங்க ஏத்துக்கிட்ட அவங்க கத்துக்கிட்ட அரசியல் தான், அந்த அரசியல் தான் பெண்களையும் விடுதலை செய்ய வைக்கும் அப்படிங்கிறது தான். திரும்ப திரும்ப அரசியல்வாதிகள்கிட்ட நம்ம கோரிக்கை வைக்கிறோம் அப்படிங்கிறது வந்து சிவனங்காதல் ஊதுற சங்கு தான், ஏன்னா அவங்க தான் இதை பண்றாங்க அப்படிங்கிறது தான். ஆனா நாம ஏன் பண்றோம் அப்படின்னா, காலையில இருந்து தோழர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது சொல்றாங்க, பட்டினி போராட்டத்துல எங்களுக்கு உடன்பாடு கிடையாது அப்படிங்கிறது. உண்மையில யதார்த்தமும் அதுதான், பட்டினி போராட்டத்துல நான் சார்ந்திருக்கிற அமைப்புக்கும் உடன்பாடெல்லாம் கிடையாது. இங்க வந்து உழைக்கும் மக்களுக்கு தினம் தினம் பட்டினியோடு தான் போராட்டம், பசியோடு தான் நம்ம வந்து எல்லா விஷயத்துக்கும் போராடிட்டு இருக்கோம், வறுமைக்கு எதிரான நமக்கு எதிரான எல்லா அரசியல் சதுராட்டங்களுக்கு எதிராக நம்ம வந்து பட்டினியோட தான் போராடிட்டு இருக்கோம், அது நமக்கு உடன்பாடான விஷயம் அல்ல. ஆனா இது போன்ற விஷயங்கள்னாலதான் நம்ம வந்து மக்கள் மன்றத்துல சில விஷயங்களை முன்வைக்க முடியும், நம்மோடு புதிதாக இணைந்திருக்கிற தோழர்கள்ட்ட நம்ம கருத்தை சொல்ல முடியும், உளவுத்துறைக்கும் நம்ம என்ன நிலையில இருக்கோங்கிறத புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான். அந்த அடிப்படையில நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இப்ப வந்து கராத்தே கத்துக்கிட்டா கும்பு கத்துக்கிட்டா பண்ண முடியுமானா, வினோஸ் பாகாத் போன்ற நபர்கள் அதை பண்ணியிருப்பாங்க, அவங்க எல்லாம் வந்து ஒலிம்பிக்லயே போய் விளையாண்டுட்டு வந்த அளவுக்கு உடல் வலு உள்ளவங்களா தான் இருந்தாங்க. ஆனா பாலியல் சீண்டல்ங்கிறது வேற வகையா இருக்கு. அப்ப இங்க ரெண்டு விஷயம் தான் இருக்கு பேரலரா. ஒண்ணு வந்து இங்க வந்து பெண்களை பற்றி பிசுறு மசுறுன்னு பேசக்கூடிய சங்கீத்தனமான அந்த மாதிரியான வெறுப்பரசியல், மொழி இனத்தின் சார்பான வெறுப்பரசியல் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா என்னதான் முற்போக்கா இருந்தாலும் கூட ஆண்களிடம் கீறி பார்த்தா கடைசியில் ஆணாதிக்கம் தெரியும்னு சொல்லுவாங்க. இப்ப முடிஞ்ச அளவுக்கு வார்த்தைகள்ல கூட வந்து அரசியல்ல அமைப்புல கத்துக் கொடுக்குறாங்க, கற்பழிப்புன்னு சொல்லக்கூடாது, பாலியல் வன்புணர்வுன்னு தான் சொல்லணும். இப்படி முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு ஆணின் சிந்தனையை பெண் தனக்கு சமமானவன் அப்படின்னு முன்னகத்துறது தான். ஏன் அப்படின்னா இந்த எங்கல்ஸுடைய வார்த்தை வந்து எவ்வளவு உண்மையானதுன்னா, இப்ப சமீபத்துல ஒரு படம் வந்திருக்கு லப்பர் பந்துன்னு, அதுல வந்து சாதி ஆதிக்கத்துக்கு எதிராக அவ்வளவு முற்போக்கா பேசுற ஒருத்தன் இன்னொரு பெண்ணை பத்தி சொல்லும்போது ரொம்ப எளிவா கும்பலம் தானே, அப்ப இது என்ன ஆம்பளத்திமிரான ஒரு டைலாக் வருது இந்த படத்துல, அதான் யதார்த்தம். அப்ப இங்க வந்து பெண் விடுதலை அப்படிங்கறதோட சரியான திசைவலி என்ன அப்படின்னா, இதற்கு முன்னாடி வந்து பிரெட் அண்ட் ரோசஸ் அப்படிங்கிறது வரலாற்றுல வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் ரஷ்யால நடந்தது. ரஷ்யால நடந்த ஜார் மன்னர் ஆட்சியை பெண்கள் தான் தூக்கி வீசுறதுக்கு முதன்மையான விஷயங்களா இருந்தாங்க அப்படிங்கிறது தான். அதை நோக்கி இந்த ஆட்சி அதிகாரத்தை அப்படியே புரட்டி போடுவது, அதை முற்றாக மாற்றுவதுங்கிறதை நோக்கி நம்ம சிந்தனையை நகர்த்துவதும், அதற்கான அரசியல் கூர்மையை நம்ம வலுப்படுத்துக்கிறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மார்க்ஸ் கிட்ட கேட்டாங்க, எல்லாத்தையும் புது உடமைன்னு சொல்றையே, உன் பொண்டாட்டி ஜென்னியை வந்து நீ புது உடமையாக்கிடுவியா அப்படின்னு. அப்ப அவர் ஒரு பதில் சொன்னாரு, அது ரொம்ப முக்கியமான பதில், எல்லாத்தையுமே நுகரும் பண்டமா ஒரு பொருளா பார்த்தனாலதான் நீ வந்து ஜென்னிட்ட கேட்க வேண்டிய கேள்வியா, ஏன்னா ஜென்னியும்
உணர்வும் உயிரும் உள்ள ஒரு உடல்ங்கிறத மறந்துட்டு எங்கிட்ட வந்து ஜென்னியை பத்தின விஷயம் கேட்கிற, நீ அவங்க கிட்ட போய் கேளு அப்படிங்கிறாங்க. அப்போ பெண்களுக்கான விஷயம்ங்கிறது அரசியல் தீர்வு தான், வெறும் பண்டமாக பார்க்கப்படுவது, பண்டமாக இருப்பது அல்ல. இந்த அரசியல் சூழலை மாற்றுவது, அதை நோக்கி முன்னேறுவதற்கு நீங்க வந்து இந்த முதல் முயற்சியை முன்னுக்கு எடுப்பீங்கிற நம்பிக்கையோடு நான் சார்ந்திருக்கும் சிபிஐ எம்எல் கட்சியின் சார்பாக புரட்சிகர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உரையை முடிக்கிறேன். இங்கிலாந்து சிந்தாபாத்.